இயேசுநாதர் பத்தியா என்ன போட்டிருக்கு? அதெல்லாம் இது கஷ்டப்பட்ட புள்ளைய படிக்க வச்சிருந்தா உக்கார யார் வந்து அங்க வச்சு என்ன பண்றீங்க? நீ வீட்டுல கும்பிடுறா? ரோட்ல வந்து என்ன குடுத்துட்டு இருக்க? ரோட்ல இந்துக்கள் போறாங்கல்ல, அவங்க எது குடுக்கற? நீ இவனை கேட்டாக்க ஓமலூர்ல இருந்து வந்து கேட்டா சார், 10 வருஷம் முன்னாடி ஓமலூர்ல இருந்து நீங்க என்ன பாதல சாகர் நோட்டுக்கு வந்தானா கூலி வேலைக்கு வந்தா எதுக்கு வந்தாங்க? ஊர்ல இருந்து ஊர் வரணும்னா என்னது வரணும்? வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். 11/7/2022 அன்று கிருஷ்ணகிரியில ஒரு பிரச்சனை நடக்கிறது. ஒரு நபர் Article 25 பிரகாரம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் டிராக்ஸ் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கலைகோபி என்று சொல்லக்கூடிய இந்து முன்னணி சேர்ந்த ஒரு அன்பு நபர் அவர். ஏன்னா அவர்கள் மனிதர்கள், மிருகங்கள் அல்ல. மிருகங்கள் தான் மனிதனை வேட்டையாடும், ஆனால் இவர் மனிதன் என்பதனால் நாங்கள் நேசிக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாருனா, டிராக்ஸ் கூந்த வந்தவங்களை மிரட்டுறாரு. போய் கேட்குறாரு, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, சொச்சுக்காரரா நீங்கள் என்று சொல்லி கேட்கிறார். கேட்டு கொண்டு இருக்கும் போதே, ஆமாங்க, இது வந்து மனம் திரும்புறதுக்கு உண்டான வழிங்க, நல்ல வழிங்க, வியாதிசனை குணமாக்குறேன்னு சொல்லும்போது, உக்காடுறா என்று உரிமையில் பேசக்கூடிய ஒரு நபர். சக மனிதனை மதிக்க தெரியாத இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் இவருடைய இயக்கத்தில் இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறார் என்பது ஊரறிந்த உண்மை, உலகம் அறிந்த உண்மை, எல்லாருக்கும் தெரியும். உண்மையாகவே கிறிஸ்தவர்களை நீங்கள் வேண்டாம் வெறுக்கிறீங்க என்று சொன்னால், கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்களை மானம் சூடு சொரணை இருந்தால் பயன்படுத்தாதீர்கள். இல்லை, உங்களால் வந்து ஒரு குடிகாரனை மனம் திரும்ப வைக்க முடியுமா? உங்களால் முடியுமா? முடியாது. பட் கிறிஸ்தவர்களால் முடியும். இது மதமாற்றம். எது கட்டாயம் மதமாற்றம் என்ன? உங்களை எப்படி மதமாற்றம் செய்ய முடியும்? உங்களுடைய RSS-னுடைய தலைவர்கள் எடுத்து பாருங்கள், எல்லாம் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவர்கள். இவர்கள்லாம் மதமாற்றினார்களா? உடனே ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு, காவல்துறை வந்துட்டார். ஏன்னா காவல்துறை வேறு வேலையே இல்லைல்ல. அவர் வந்து இவங்க சர்ச்சைக்குள்ளே வச்சு கொண்டு தானே, இங்கே ஏன் பண்ணுறீங்க? அதை சொல்வதற்கு இந்த காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் யார் எங்களை சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா? சட்டத்தில் இடம் இருக்கிறதா? இல்லையே. இது வந்து இந்துக்கள் நடந்து போகிற இடம். எப்படி ஒரு வன்மத்தை இந்த கலைகோபி அவர்கள் சீண்டுகிறார், சொல்லுகிறார். இந்துக்கள் போகிற இடமா? ஏங்க, இது எல்லா மதத்தினரும், எல்லா சாதியினரும், எல்லா மனிதர்களும் போகக்கூடிய ஊருங்க இது. இந்த நாடு மதசார்பற்ற ஒரு நாடுங்க. இந்த மதசார்பற்ற ஒரு நாட்டில் ஒரு மதத்தை மட்டும் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவது எந்த வித நியாயம்? இல்லை, காவல்துறை அவர்கள் இப்படி செய்வது தவறு. அவர்கள் Article 25 பிரகாரம் அவருடைய மதத்தை சொல்லலாம், பரப்பலாம், சட்டத்தில் இடம் இருக்கிறது. நீங்கள் யார் இதை கேட்பதற்கு என்று சொல்லி காவல்துறை ஏன் கேட்கவில்லை? அவரை டிராக்ஸ் கொடுத்தார், நீங்கள் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறீங்களா? என்ன ஜெயிலில் போட்டுருங்களா? போடுங்க. என்ன புரிந்து கொள்ளுங்க, நாங்கள் நீங்கள் எந்த இடத்துல அவரை நீங்கள் கொடுக்கக்கூடாது மிரட்டீங்களோ அதே இடத்துல நாங்கள் கொடுக்குறோம் டிராக்ஸ். உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா மிரட்டி பார்க்குறீங்களா எங்களை? உன்னுடைய மிரட்டல் உரட்டல் மிரட்டல்லாம் பயந்து போகிற ஆட்கள்லாம் நாங்கள் கிடையாது. நீ சும்மா இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, நீ எந்த இடத்தில் அவனை டிராக்ஸ் கொடுக்கூடா சொன்னியோ அதே இடத்துல வழக்கறிஞர்கள் நாங்கள்லாம் எந்த டிராக்ஸ் கொடுக்குறோம். கலைகோபி என்ன இந்து முன்னில் சேர்ந்துட்டார் அப்படின்னா என்ன வேணாலும் செஞ்சிடலாமா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் அதிகாரம் இருக்கா? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதுக்கெல்லாம் காரணம் காவல்துறை தான். உடனடியாக நான் கலைகோபியை கைது பண்ணி சிறையில் அடைக்கணுமா இல்லையா? இனி தொடர்ந்து கிறிஸ்தவங்களுடைய வன்மத்தை திணிக்கிற ஒரு மதவெறியை உண்டாக்குகிறவர்கள் மீது நீ கைது செய்யணுமா இல்லையா? ஏன் இன்னும் கைது செய்யாமல் இருக்கு? நாங்கள் இந்துக்கள், இந்துக்கள் எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள். உங்களை போன ஆட்கள்லாம் கிடையாது. வன்மத்தையும் வெறியும் கோபத்தையும் போதித்துக் கொண்டிருக்கிற நீங்களா மனித பிறவிகளா? மனிதர்களும் அல்ல. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் ஆடுங்க, எவ்வளோ தூரம் ஆடுறீங்களா? ஒரு ஆட்டம் ஒரு நாள் முடியும். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பாங்க. உங்களுக்காக ஜெபிக்கு போதுமே தான் எங்கள் வேலை. ஜெபம் பண்ணுறோம், நல்லா இருங்க போங்க. அடுத்த விஷயம்